உங்களோட பாராட்டுகள் தான் எங்களை வளர்த்துக்கிட்டு இருக்குது. பெண் என்பவள் மெழுகுவர்த்தி கிடையாது. 5 அடி நாச்சியார் கோவில் குத்துவிளக்கு பார்த்துருக்கீங்களா? பிரம்மாண்டமாக இருக்கும். கடைக்கு வந்தீங்கன்னா பார்க்கலாம். அப்படியே கலை நயத்தோடு இருக்கும். அதுதான் ஒவ்வொரு பெண்ணும். எங்களுடைய பதிவுகள் பார்க்கும்போதெல்லாம் ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, இது முழுக்க முழுக்க வியாபாரத்துக்கான பதிவு அப்படின்னு. உண்மைதான், நாங்கள் வியாபாரம் தான் பார்க்குறோம், இல்லைன்னு சொல்லலை. வணக்கம், நான் ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை போரூரிலிருந்து. இன்னைக்கு மகளிர் தின சிறப்பு பதிவாக இந்த பதிவு இருக்கும். எனக்குள்ளே இருந்து என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிற அன்னை காமாட்சிக்கும், நான் செய்கிற அத்தனை வேலைகள்லையும் எனக்கு துணையாக இருந்து பக்க பலமாக இருக்கக்கூடிய அன்னை வாராகியையும் வணங்கி, இந்த மகளிர் தின சிறப்பு பதிவில் ஒரு சில விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கடைக்கு வரக்கூடிய பெண்கள் அத்தனை பேருமே வந்து அவ்வளவு சந்தோஷமாக பேசுகிறீங்க. பதிவை பார்த்தோம், இந்த பாயிண்டெல்லாம் நல்லா இருந்தது. குபேர விளக்கில் வந்து நீங்கள் கனகதார ஸ்தோத்திரம் கேட்க சொன்னது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மாதிரி வராகி விளக்கில் இப்போது நம்மளா கடைசி பதிவான வராகி விளக்கு தேவி மேடமை பேச வச்சது ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்லாம் சொன்னாங்க. நிறைய பேர் சொல்கிறது உங்களை மாதிரி எங்களுக்கும் ஆசை இருந்தது, ஆனால் நாங்கள் செய்யலை, ஆனால் நீங்கள் அதை செஞ்சிட்டீங்க, அதனால் எங்களுக்கு உங்களை பார்த்தா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, நாங்கள் செய்ய நினச்சதை நீங்கள் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதில் ஒரு சந்தோஷமும் ஒரு ஏக்கமும் கலந்த ஒரு வார்த்தையாக சொல்கிறீங்க. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு அவ்வளவு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்குது. உங்களோட பாராட்டுகள் தான் எங்களை வளர்த்துக்கிட்டு இருக்குது. அதை இந்த நிமிஷத்தில் நான் நன்றியோடு சொல்லிக்கிறேன். ஒரு பெண் அப்படின்னாலே எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, மற்றவங்களுக்காக அவங்க வாழக்கூடியவங்க, மற்றவங்களுக்காக தன்னை உருக்கிக்க கூடியவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாக சொல்லணும்னா அப்படி இருக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை. ஒரு பெண்ணுனா மெழுகுவர்த்தி போல் தன்னையே கரைச்சிக்கிட்டு அவங்க வந்து மற்றவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கணும். இந்த கருத்து வந்து எனக்கு என்னை பொறுத்த மட்டில் ஒரு முரண்பாடான ஒரு கருத்து. என்னன்னு கேட்டிங்கன்னா, பெண் என்பவள் மெழுகுவர்த்தி கிடையாது. 5 அடி நாச்சியார் கோவில் குத்துவிளக்கு பார்த்துருக்கீங்களா? பிரம்மாண்டமாக இருக்கும். கடைக்கு வந்தீங்கன்னா பார்க்கலாம். பிரம்மாண்டமாக ஜைஜாண்டிக்காக் அப்படியே கலை நயத்தோடு இருக்கும். அதுதான் ஒவ்வொரு பெண்ணும். அந்த பெண் அத்தனை பேருமே ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அடுத்து அவங்க வரக்கூடிய தலைமுறைகளையே நம்ம வெறுமனே குழந்தை மட்டும் பெற்றுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் கிடையாது. அதுக்கான பாலினம் மட்டும் நம்ம இல்லை, நம்மளுடைய தலைமுறைகளையே மாற்ற போகிறது ஒரு வீட்டுக்குள்ளே வரக்கூடிய அந்த மருமகள் பெண்ணாகிய நம்மளுடைய கையில் தான் இருக்குது அப்படின்றது என்னுடைய கருத்து. இந்த காலத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் வந்து சுதந்திரம் நிறைய இருக்குன்னு தான் சொல்லுவேன். இன்னும் நம்ம அந்த பழைய வார்த்தைகளையே சொல்ல வேண்டாம். நம்மளால் முடிஞ்ச எல்லாத்தையுமே நம்ம செய்ய முடியும். நமக்கு பக்கபலமாக இருப்பாங்க. என்னோடய வாழ்க்கையில் நிறைய பேர் கேட்குறது, உங்களால் எப்படி இதெல்லாம் செய்ய முடியுது, செஞ்சீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்க விரும்புகிறேன். இது வந்து மகளாக இருக்கக்கூடிய பெண்களும் கேட்கணும், அன்னையாக இருக்கக்கூடியவங்களும் கேட்கணும், அம்மாவும் மக எல்லாருமே கேட்க வேண்டிய வார்த்தை என்னென்னா, என்னுடைய குழந்தைகள் என்னை நம்பினாங்க. நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும்போதும் என்னை நம்பினாங்க. இன்றைக்கி நான் பிஸ்னஸ் உமனாக இருக்கும்போதும் என்னை நம்புகிறாங்க. அம்மா உங்களால் முடியுமா, உங்களால் முடியுமா. எத்தனை பிள்ளைங்க அவங்க அம்மாவை சொல்லுவாங்கன்னு தெரியாது, ஆனால் என்னுடைய பிள்ளைகள் சொன்னாங்க, நீங்கள் நல்லா வருவீங்கம்மா, உங்களோட தாட் வந்து வித்தியாசமாக இருக்குமா, நீங்கள் நல்லா வருவீங்கம்மா அப்படின்னு சொல்லி அந்த உற்சாகம். யாரை நம்ம பாராட்டிக்கிட்டே இருக்கோமோ அவங்க வளருவாங்க. ஸோ நம்ம வந்து குறைகள் கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு பாராட்ட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே வீட்டுக்குள்ளேயும் வளருவோம், வெளியிலையும் வளருவோம். அதுதான் என்னுடைய கருத்து. நான் ரொம்பவே வந்து பெண்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சக்தியை ரொம்பவே மதிக்கிறேன், வணங்குறேன். ஒரு கிராமத்திலிருந்து வந்து இங்கே வந்த எனக்கு ஒன்றுமே தெரியாமல் வந்த என்னாலேயே இந்த அளவுக்கு வர முடியுது அப்படின்னா, இங்கே சென்னையில் படித்து நல்ல வாய்ப்போடு இருக்கக்கூடிய உங்கள் எல்லாராலேயுமே அதுவும் வர முடியும். விளக்கு கடையை பொறுத்த மட்டில் இங்கே நிறைய பெண்கள் தான் வேலை பார்க்குறாங்க. உதவிக்கு ஒரே ஒரு பையன் இருக்கான். இங்கே வந்து ஒரு ஒரு குடும்ப சூழ்நிலை தான் இருக்குது. ஏன்னா ஒரு பெண்களால் சூழப்பட்ட இடம் வந்து அதெல்லாம் முன்னாடி வார்த்தைகள்னு நினைக்கிறேன் நான்.
பொண்ணுங்க அப்படின்னாலே பொறாமப்படுவாங்க, அதெல்லாம் உண்மையிலே கிடையாது. அவங்களுக்கான நிறைவு, தன்னிறைவு அடைந்த எந்த பெண்ணும் யாரையும் பார்த்து பொறாமப்படுறதில்ல. தன்னம்பிக்கை நிறைஞ்ச யாருமே யாரையும் பார்த்து பொறாமையோ கோபமோ வஞ்சமோ படுறதே இல்லை. அது எல்லாம் கிடைக்காத ஒருத்தர் தான் அந்த மாதிரி ஒரு தாட் வரும். இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் வந்து கிட்டத்தட்ட 5-6 பேருக்கு மேலே வேலை பார்க்குறாங்க விளக்கு கடையில். அதில் முதல்ல சொல்லணுன்னா சுமதி அக்கா, உண்மையிலே அவங்க இங்கே ஸ்டாஃபாக தான் வந்தாங்க. இன்றைக்கி எங்கள் கூட பிறந்த ஒரு அக்காவாகவே இங்கே இருக்காங்க. அதை மாதிரி திலகா விளக்கு கடைக்கு வந்து நிறையவே கணக்கு எழுதுறதுலேருந்து இந்த ஃபோன் கால், சாட்டர்டே சண்டே இதில் வந்து ஃபோன் கால் அட்டன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து திலகா பார்த்துட்ருக்காங்க. அதை மாதிரி வினோ, அவங்களும் புதுசாக விளக்கு கடையில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. பட் வந்து இங்கே விளக்கு கடைக்குள்ளே வந்து வேலைக்கு சேர்கிற எல்லாருமே ஒரு குடும்பமாக தான் இணைகிறோம். அதை விட முக்கியமான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரியங்கா. ஃபோன் கால்ஸ் லாஸ்ட் மந்த் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் பிரியங்காவை கேட்டு கூட நிறைய கால் வரும். அந்தளவுக்கு ஃபோன் கால்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பிரியங்கா வந்து அவ்வளோ அழகாக கஸ்டமர் சர்வீஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து எனக்கு எப்போவுமே பக்கபலமாக இருக்கக்கூடிய என்னுடைய பிள்ளைகள் அபிநயஸ்ரீ, ஆனந்தவள்ளி, அவங்களும் ஈவினிங்கில் அவங்களோட மாலை வேலைகளில் வந்து அவங்களோட டான்ஸ் ஸ்கூலுக்கு போய் கிளாஸ் எடுக்கிற வேலை பார்த்தாலும் பகலில் ஃபுல்லாக அவங்களுமே விளக்கு கடையில் தான் இருந்து கஸ்டமர்ஸ் கால்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மகளிர் தினத்தில் நாங்கள் இன்னும் சந்தோஷமாக சொல்லிக்க விரும்பக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட வெப்சைட்டும் அப்டேட் ஆகிட்டுருக்கு. இன்னும் ஒரு 2 வாரத்தில் வெப்சைட்டை நாங்கள் புதுசாக அப்டேட் பண்ணி உங்களுக்கு லான்ச் பண்ண இருக்கிறோம். திரும்ப நம்ம அழகாக கேஷ் ஆன் டெலிவரி, அது மாதிரி வெப்சைட்டில் நீங்கள் பார்க்குற இங்கே வீடியோவில் பார்க்கக்கூடிய அதையும் அத்தனையுமே நீங்கள் வந்து ஈஸியாக பார்த்துக்க மாதிரியான ஒரு ஆர்டர் போ, நீங்கள் ஃபோனில் தான் பேசி ஆர்டர் போடணும்னு இல்லாமல் நீங்கள் வெப்சைட்லேயே போய் பார்த்துக்கக்கூடிய மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறோம். இதுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கக்கூடிய என்னுடைய மகன் காசிராஜன், அவனுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு வேலைகளுக்கு பின்னாடியும் பெண் வளர்ந்து வரலாம் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒரு ஆண் துணைன்றது கண்டிப்பாக வேணும். ஒவ்வொரு பெண்ணுமே இறை சக்தியின் வடிவம் தான். அதனால தான் நம்ம வந்து லக்ஷ்மியாகவும் அன்னையை தான் வழிபடுறோம். சரஸ்வதியா, துர்கையா, எல்லாமே இறை சக்தியாக, பெண் சக்தியாக தான் பார்க்குறோம். அது மாதிரி பார்த்திங்கன்னா அன்னை திரிபுர சுந்தரி அவங்க உட்காரக்கூடிய சிம்மாசனமே சிவன், பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், இந்த 4 பேரும் அன்னையோட சிம்மாசனத்துக்கு 4 காலாக இருக்கிறாங்களாம். அப்போது அந்த அதில் உட்காரக்கூடிய அம்பாள் எவ்வளவு ஒரு வேகமானவங்க, எவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்தவங்க. ஆனால் அப்படி இருக்கக்கூடிய அன்னை கூட தன்னுடைய கணவன் தன்கிட்ட கோவிச்சிக்கிட்டார், தன்னை வந்து அவருக்கு அவரை கோவப்படுத்துகிற மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்றதுக்காக பூலோகத்துக்கு வந்து மண்ணால் அந்த கணவனை சமாதானப்படுத்துறதுக்கு அவ்வளவு சக்தி நிறைந்த அம்பாலே தன்னுடைய கணவனை சமாதானப்படுத்துறதுக்காக மண்ணால் அந்த சிவலிங்கம் செஞ்சு அதை வழிபட்டு திரும்ப அவங்க கணவரை சமாதானப்படுத்தி அப்பன் கூட இணைஞ்சதாக வரலாறு இருக்குது. ஸோ நம்ம எவ்வளவு பவர்ஃபுல்லாக இருந்தாலும் கூட ஒரு நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறதுல வந்து நம்ம வந்து அடங்கி தான் இருக்கணும். இது அடிமைத்தனம் கிடையாது. உண்மையாக சொல்லணுன்னா யாருமே யாரையுமே அடிமைப்படுத்தவும் முடியாது, யாருமே யாருக்குமே சுதந்திரம் கொடுக்கவும் முடியாது. அதுதான் இந்த மகளிர் தின நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறது. இன்றைக்கி இந்த மகளிர் நாளில் நேற்றுலேருந்து நிறையா வந்து அவார்டு ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் போகிறதுக்கு நேரம் இல்லை, நான் வரலைங்க, இன்னும் நிறையா சாதிக்க வேண்டியிருக்குதுன்னு சொல்லிட்டு அதை சொல்லும்போது ஒரு சந்தோஷமும் இருந்தது. ஏன்னா கடவுள் நம்மளுக்கு நிறையா பணியை கொடுத்துருக்காரு, அதை செய்வோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்குது மனசில். இதை இந்த பதிவுகள், எங்களுடைய பதிவுகள் பார்க்கும்போதெல்லாம் ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, இது முழுக்க முழுக்க வியாபாரத்துக்கான பதிவு அப்படின்னு. உண்மைதான், நாங்கள் வியாபாரம் தான் பார்க்குறோம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மற்றவங்கள மாதிரி இது வெறுமனே காசுக்காக பண்ணுற வியாபாரம் இல்லை. எங்களை பொறுத்த மட்டும் இது வந்து ஒரு ஆத்மார்த்தமான செயல். இந்த செயலை செய்ய சொல்லி எங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்கிற உத்தரவு அப்படின்னு நினச்சி தான் நான் இந்த வேலையை எடுத்து பண்ணிகிட்ருக்குறோம். இந்த அளவுக்கு நாங்கள் வளர்கிறதுக்கும் சரி, எந்த ஊர்லேருந்து வந்தாலும் எங்களை வந்து பார்த்துட்டு போகணுன்னு வரக்கூடிய பெண்கள் அத்தனை பேருக்குமே இந்த பதிவில் நன்றி சொல்லிக்கிறேன். இந்தளவுக்கு ஒரு ஒரு பெண்ணை பாராட்டி வளர்த்தா எவ்வளோ தூரம் அவள் வளருவா
அப்படின்றதுக்கு இதெல்லாம் ஒரு ரகசியம்தான். இது யாருமே யாருக்கும் சொல்கிறதில்ல. உண்மையே சொல்லணும்னா பெற்ற அப்பா அம்மாவோட வாழ்த்து, பிள்ளை வந்து செல்லம் கொடுத்து கெட்டு போவாங்க கண்டிப்பாக கிடையாது. என் பிள்ளை நல்லா வரும், என் பிள்ளைய மாதிரி யார் இருக்கா, இந்த வார்த்தை ஒன்று போதுங்க நம்மளை வளர்த்து விட. அடுத்து எங்கள் மாமனார் மாமியார் அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றியை சொல்லணும். ஏன்னா எனக்கான இடம், எங்கே போனாலும் எனக்கும் ஒரு இடம் கொடுத்து என் கையிலையும் மைக்கு கொடுத்து பேச வைப்பாங்க, அல்லது எனக்கு இப்படி கேமரா முன்னாடிலாம் பேச வந்திருக்காது. ஸோ அவங்களுக்கு இந்த தருணத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். நிறைய பேர் அவமானப்படுத்தியிருக்காங்க, அவங்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் வந்து நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க படுத்தின அவமானத்தினால் மட்டும்தான் இன்றைக்கி நாங்கள் வளர்ந்து நிற்கிறோம். ஏன்னா ஒருத்தவங்களை பாராட்டுகள் மட்டும் இல்லை, அவமானமும் வளர்க்கும் அப்படின்றதுக்கான நிறைய விஷயங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலையும் நடந்திருக்கு. ஸோ நம்மளை யாரெல்லாம் இகழ்ச்சியாக பேசுகிறாங்களோ அவங்களுக்கும் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்குள்ளே இருந்த அந்த ஒரு வேகத்தை தூண்டி விட்டது அவங்களாக தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கும் இந்த டைமில் மிகப்பெரிய நன்றி. என் கூட பிறந்து, நான் ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்திருக்கிறேன். நான் ஆறாவதாக பிறந்த குழந்தை. எனக்கு முன்னாடி மூணு அக்கா ரெண்டு அண்ணா அவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து நான் கடைசி குழந்தை தான் அப்படின்னா கூட எங்கள் வீட்டில் இன்றைக்கும் ராஜியை கேட்டு செய்வோம், ராஜி சொன்னால் சரியாக இருக்கும். அந்த வார்த்தைகள் தான் நமக்குள்ள ஒரு வேல்யூவை வளர்த்துக்க கொடுத்தது. ஸோ என் கூட பிறந்த அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே வரக்கூடிய, கடைக்கு வரக்கூடிய அத்தனை வாடிக்கையாளர்கள், அவங்க வாடிக்கையாளராக கூட உள்ளே வர்றதில்ல, வரும்போதே அவங்க கண்ணில் அப்படி ஒரு சந்தோஷத்தோடு என்னை பார்ப்பாங்க. எனக்கு அது ரொம்பவே வந்து சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். யாரும் வந்து புதுசாக ஒரு கடைக்குள்ளே வர்ற மாதிரியே வர்றதில்லை, ஆல்ரெடி என்னை தெரியும் அப்படின்ற மாதிரி தான் வர்றாங்க. அது வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்குது. அடுத்ததாக ஒரே நிமிஷம், இந்த இடத்துல யாரையோ சொல்லணும்னு நினச்சனே. ஆ, ஹைக்ரீவா, ஓகே. அதை மாதிரி என்னுடைய எங்களுடைய நடனப்பள்ளி ஸ்ரீ ஹைக்ரீவர் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல் அகாடமி, அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பேரண்ட்டும், கிட்டத்தட்ட ஒரு 1000 ஃபேமிலியை நாங்கள் டச் பண்ணியிருக்கோம். அது 1000 பேருக்கு மேலே எங்கள் கிட்ட படிச்சிருக்காங்க. இப்போவும் வந்து கிட்டத்தட்ட 200-300 பேர் இந்த கொரோனா பீரியட்லேயும் வந்து எங்கள் கிட்ட வந்துட்டு கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு ஆன்லைனில் எங்கெங்கேருந்தோ கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஹெல்ப் பண்ண, அவங்க பண்ண ஹெல்ப்லால் தான் நாங்கள் வளர்ந்து வந்திருக்கோம் அப்படின்றதும் இந்த தருணத்தில் எங்கள் கூட இருந்த அத்தனை பெற்றோர்களுக்கும் நன்றி. போன வருஷம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கிராண்டாக செலிப்ரேட் பண்ணோம் இந்த மகளிர் தின சிறப்பு நிகழ்ச்சி. முழுக்க முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 100-150 லேடிஸ் வந்து கேதர் ஆகி நிறையா விளையாட்டுகள் வச்சு அவங்களோட கனவுகளை பற்றி பேச வச்சு அப்படியெல்லாம் தான் போன வருஷம் நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். இந்த மகளிர் தினம் வந்து விளக்கு கடையில் உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லவும் நன்றி சொல்லவும் எனக்கு உதவியாக இருந்திருக்கு. பெண்களால் மட்டும் இல்லை, ஒரு ஆண் இல்லை அப்படின்னாலும் அந்த பெண்ணு இல்லைன்றதுக்காக தான் அந்த காமாட்சி அம்பாளோட கதையும் நான் சொன்னேன். ஸோ இதை மனசில் வச்சுக்குவோம். எவ்வளவு வளர்ந்தாலும், எவ்வளவு நம்மளுக்குள்ள வேகங்கள் இருந்தாலும், நாம் ஒரு மனைவியாக வாழ வேண்டிய இடத்துல மனைவியாகவும், ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு அம்மாவாக வாழ வேண்டிய இடத்துல அம்மாவாகவும், ஒரு அண்ணன் தங்க அக்காக்களுக்கெல்லாம் சகோதரியாக வாழ வேண்டிய இடத்துல சகோதரியாகவும் தான் இருக்கணும். இதில் கொஞ்சம் முரண்பட்டால் கூட வாழ்க்கை வந்து முரண்படும். ஸோ எந்தெந்த இடத்துல எந்தெந்த கேரக்டராக இருக்கணும், அதனால தான் வந்து சக்தி வந்து அவ்வளவு சொரூபம் எடுத்திருக்காங்க. அத்தனை கை இருக்குது, அந்த ஒவ்வொரு கையும் ஒவ்வொரு ஆயுதம் வச்சுருக்காங்க இல்லையா, அது அத்தனை கையோடு இருக்காங்களான்றதில்லை, அத்தனையும் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும், உபயோகப்படுத்திக்க முடியுன்றதுக்காக தான் சக்தி ஸ்வரூபமும். ஸோ இந்த இவ்வளவு நிகழ்ச்சியான தருணத்தில் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள்கிட்ட பேசுகிறது, இதை பற்றி பகிர்ந்துக்கிறது. விளக்கு கடையின் சார்பாக திரும்பவும் மகளிர் தின நல்வாழ்க்கை நல்வாழ்த்துக்களோடு உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறோம். விளக்கு கடையின் சார்பாக இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள்.